வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறேன்னா, ரொம்பவே சூப்பரான ரெசிபி, கேரட் அல்வா. இந்த ரெசிபி வெறும் 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போதாங்க இந்த ரெசிபி உங்களாலையும் ட்ரை பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேரட் அல்வா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கேரட் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் 5 கேரட் எடுத்திருக்கேன். இது குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம், இல்லாட்டி பால் ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இது அல்வாங்கிறதுனால பால் ஊற்றி வேக வச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இதுக்கு 1/2 கப் பால் ஊற்றிக்கிறேங்க. காய்ச்சின பால் ஊற்றியிருக்கேன். இந்த அளவுக்கு பால் ஊற்றுனீங்கன்னா போதுங்க. கேரட் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், அதிக பால் தேவையில்லை. இப்போ இதை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட் வெந்த பிறகு அது நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச கேரட்டை ஊற்றிக்கலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மைதா மாவு எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, அல்வா நல்லா கெட்டியாக இருக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ அது நல்லா கிளறிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை குறைச்சி போட்டுக்கங்க, அல்லது அதிகமாக கூட போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்குங்க. சர்க்கரை போட்டதுனால இந்த மாதிரி இலக்கமா இருக்குங்க. இத 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டி ஆயிடுங்க. இப்போ அல்வாவை நெய் போட்டு கிளறிக்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். பத்து முந்திரியை போட்டுக்கிறேன். முந்திரி லைட்டாக ப்ரௌனிஸ் ஆக வரை வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க. பாருங்க, லைட்டாக ப்ரௌனிஸாக வந்துருச்சு. இது கூட 10 திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சை இந்த மாதிரி வறுத்த பிறகு குண்டு குண்டாக வந்த பிறகு நம்ம அல்வாவை ஆட் பண்ணிக்கலாம். அல்வா நல்லா நெய்யோட மிக்ஸ் ஆகணும், அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிங்க. இப்போ அல்வா ரெடி ஆயிருச்சு. பாருங்க, கேரட் அல்வா எவ்வளவு சூப்பரா வந்திருக்குது, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் அல்வா ரெடி. பொதுவாக பீட்ரூட் கேரட்னாலே சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கேரட் வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. கேரட் அல்வாவில் நெய்யோட முந்திரி திராட்சை எல்லாமே நம்ம சேர்த்திருக்கிறனால இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.